குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் அமெரிக்க அதிபர் தேர்தலை தான் உலக நாடுகள் அனைத்தும் இப்போது உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. ஜனநாயக கட்சியின் கமலா ஹாரிஸ் வெல்வாரா அல்லது குடியரசுக் கட்சியின் டொனால்டு டிரம்ப் மீண்டும் அதிபர் ஆவாரா என்பதை இன்று நடக்கும் இறுதி ஓட்டுப்பதிவு தீர்மானிக்க உள்ளது. இதற்கிடையே ஓட்டுப்பதிவுக்கு 24 மணி நேரத்திற்கு முன்பாக கடைசி நேர கணிப்பு ஒன்று வெளியாகி பரபரப்பை எகிர வைத்துள்ளது. இந்த முறை தேர்தலை கணித்தது மக்களோ ஜோதிடரோ அல்ல, விலங்கு பிரியர்கள் இடையே மிகவும் புகழ்பெற்ற மூடங் என்ற 2 மாத குட்டி நீர் யானைதான். கணிப்பு எப்படி நடந்தது, யாரை அதிபர் தேர்தல் வெற்றியாளராக குட்டி நீர் யானை தேர்வு செய்தது என்ற சுவாரஸ்யமான நிகழ்வை பார்க்கலாம். தாய்லாந்து நாட்டின் சோன்புரி மாகாணத்தில் உள்ள கவோகிவோ திறந்தவெளி உயிரியல் பூங்காவில்தான் கருத்து கணிப்பு நடந்தது. அதை நடத்தியவர்கள் தர்பூசணி படத்தில் செய்த 2 கேக்கை கொண்டு வந்தனர். ஒரு தர்பூசணியில் கமலா ஹாரிஸ் பெயரும் இன்னொன்றில் டொனால்டு டிரம்ப் பெயரும் உள்ளூர் மொழியில் எழுதப்பட்டிருந்தது. 2 தர்பூசணி கேக்கையும் மூடங் நீர் யானை இருக்கும் இடத்துக்கு பூங்கா ஊழியர்கள் எடுத்து சென்றனர். நீர் யானையிலிருந்து சம தூரத்தில் 2 தர்பூசணி கேக்கையும் வைத்தனர். குட்டையில் விளையாடிக் கொண்டிருந்த மூடங் தர்பூசணி கேக்கை பார்த்ததும் ஓடி வந்தது. டிரம்ப் பெயர் எழுதியிருந்த தர்பூசணி கேக்கை தேர்வு செய்தது. பின்னர் அதை ரசித்து ருசித்து தின்றது. இதன் மூலம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்ப் தான் ஜெயிப்பார் என்று மூடங் கணித்தது. இது தொடர்பான வீடியோதான் இப்போது உலகம் முழுதும் வைரலாகி வருகிறது. மூடங் டிரம்ப் பெயரை தேர்வு செய்த நிலையில் அதனுடன் குட்டையில் இருந்த இன்னொரு பெரிய நீர் யானை கமலா ஹாரிஸ் பெயரை தேர்வு செய்தது. இருப்பினும் கணிப்பாளர் மூடங் என்பதால் டிரம்ப் தான் இந்த தேர்தலில் ஜெயிப்பார் என்று கணிப்பை நடத்தியவர்கள் அறிவித்தனர். பொதுவாக அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஆமை, ஆக்டோபஸ், குரங்கு என விதவிதமான விலங்குகளை வைத்து கருத்து கணிப்பு நடத்துவது வழக்கம். இருப்பினும் மூடங் நீர் யானை கூட்டியின் கருத்து கணிப்பு மிகவும் விசேஷமானதாக பார்க்கப்படுகிறது. முக்கிய காரணம் அதன் வயதும் இயல்பும் தான். மூடங் நீர் யானை வகைகளில் வித்தியாசமானது. இந்த வகை நீர் யானையை பிக்மி ஹிப்போபட்டமஸ் என்று அழைக்கின்றனர். ஆப்பிரிக்காதான் இதன் பூர்வீகம். மற்ற நீர் யானைகளை விட இது குள்ளமாக இருக்கும். எனவேதான் ஆப்பிரிக்காவில் உள்ள குள்ள மனிதர்களை குறிக்கும் பிக்மி என்ற பெயர் இந்த வகை நீர் யானைகளுக்கு சூட்டப்பட்டது. பிக்மி வகை நீர் யானைகளே விசேஷமானது என்றால் அதிலும் விசேஷமானது மூடங். இது ஒரு பெண் நீர் யானை குட்டி. இவள் பிறந்து 70 நாள் தான் ஆகிறது. சரியாக ஜூலை 25ஆம் தேதி பிறந்தாள். பயங்கரமான சுட்டி. பூங்காவில் இவள் செய்யும் குறும்புத்தனத்தை பார்க்கவே அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். மூடங் சுட்டியின் ஒவ்வொரு அசைவுகளையும் பார்க்க ரசிகர்கள் கூட்டம் கூடியது. அது தொடர்பான வீடியோக்கள் வைரலாக துவங்கியன. இவளை பார்ப்பதற்கென்றே பூங்காவுக்கு மக்கள் படையெடுக்க துவங்கினர். ஒவ்வொரு வாரமும் கூடுதலாக 10 முதல் 15,000 பேர் வர துவங்கினர். மக்கள் மூடங்கை அதிகம் தொந்தரவு செய்வதாக பூங்கா நிர்வாகம் கருதியது. இதனால் பார்வையாளர்கள் அதை பார்ப்பதற்கான நேரத்தை சொற்பமாக குறைத்தனர். அந்த சொற்ப நேரத்தில் பூங்காவில் கூட்டம் அலைமோத துவங்கியது. இப்படிதான் உலக முழுதும் மூடங் பிரபலமானாள். எனவேதான் அவளது கணிப்பு மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது. டிரம்ப் ஆதரவாளர்கள் மூடங் வீடியோவை வேகமாக ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். இப்போதே டிரம்ப் வெற்றி உறுதியாகிவிட்டது. சுட்டி பொண்ணு மூடங் பொய் சொல்ல மாட்டாள் என்கின்றனர் டிரம்ப் ஆதரவாளர்கள்.